ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 3/4 கிலோ நாட்டுக்கோழி, நல்லா உப்பு, மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு 8 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம், 1 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, நாட்டுக்கோழி மசாலா. நாட்டுக்கோழி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 ஸ்பூன் மல்லி எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் 6 காஞ்ச மிளகாவையும் இதோடு சேர்த்து வறுக்கணும். காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கலர் மாறும், அது வரைக்கும் வறுக்கணும். ஒரு நல்ல ஸ்மெல்லும் வரும். இதோட 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, இதையும் சேர்த்து நல்லா வறுக்கணும். இதெல்லாம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் 6 பல் சின்ன வெங்காயமும் சேர்த்து வறுங்க. சின்ன வெங்காயமும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு மிக்சியில் போட்டு இதை அரைச்சிக்கலாம். வேணும்னா அரைக்கும் போது 1/2 தக்காளி பழமும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு சீரகம், சோம்பு, வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இதெல்லாம் வதங்கினோன்னு தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதோட தக்காளி சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்சுருக்க கறியும் சேர்த்து இந்த மசாலாவோடு நல்லா பிரட்டுங்க. இப்போது இது நல்லா பிரட்டினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த நாட்டுக்கோழி மசாலாவையும் இதோடு சேர்த்து நல்லா பிரட்டினா நம்ம நாட்டுக்கோழி வறுவல் தயார். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஈஸியாக இருக்கும் வேக வச்சுட்டா. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.